பட்ஜெட் கம்மியாக இருந்தாலும் நல்ல ப்ராடக்ட் வாங்குறதுல ஒரு வழி என்ன அப்படின்னா சைன் ஹேண்ட் ப்ராடக்ட் வாங்குறது தான். ஃபஸ்ட் ஹேண்டோ சைன் ஹேண்டோ உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து உங்கள் யூஸ் கேஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு லேப்டாப் வாங்கினீங்க அப்படின்னா நல்ல டீலில் ஒரு லேப்டாப்பாக வாங்க முடியும். என்னோடய யூஸ் கேஸ் அப்புறம் என்னோடய பட்ஜெட்டை பொறுத்து நான் இந்த புக் ப்ரோ 2018 13 இன்ச் மாடல் 8 GB ரேம் 512 GB வித் டச் பாரோட இருக்க இந்த மேக்புக் ப்ரோவை கேஷ் ஃபைல சைன் ஹேண்டில் வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது நல்ல டீலா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட் ரீசன் இது நான் வாங்கினதுக்கு காரணமே என்கிட்ட வெறும் 35,000 தான் ஒதுக்க முடியும், அந்தளவுக்கு தான் பட்ஜெட் இருந்துச்சு. ஆல்ரெடி நான் என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது, பட் அது ரொம்ப மக்கர் பண்ணதுனால தான் இன்னொன்று வாங்கலான்னு முடிவு பண்ணேன். ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல லேப்டாப் தேடிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஹானர் மேஜிக் புக் ப்ரோ 14 இன்ச். அது இல்லை அப்படின்னா மெகாபுக் T1 அப்படின்னு ஒரு மாடல் பார்த்துருந்தேன். அது ஓரளவு நல்ல ரிவ்யூ இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் அதை பற்றி பேசவும் இல்லை, சரி அதை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருந்தேன். பட் செகண்ட் ஹேண்டில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு கேஷ் வெப்சைட்டில் பார்த்தப்போ தான் இந்த லேப்டாப்பை பார்த்தேன். மெயினாக எனக்கு எதுக்கு லேப்டாப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் வீட்டில் உட்காந்து எடிட்டிங்கோ இல்லைன்னா வேறு எதுவும் ஒர்க்லாம் பண்ண மாட்டேன், கேம்லாம் விளாட மாட்டேன். மெயினாக எதுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வீட்டில் இருக்கும்போது ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கும் யூடியூப் வீடியோஸ் பார்க்கறது அப்புறம் டுட்டோரியல்ஸ் பார்க்கறதுக்காக. ஸோ அதனால் இந்த மேக்புக் நமக்கு நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா இதில் டிஸ்பிளே நல்லாயிருக்கும், ஸ்பீக்கர் நல்லாயிருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி மேக்புக்கு இல்லைனா மேக் ஓஎஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த லேப்டாப்பை சூஸ் பண்ணேன். மேஜர் ட்ரேட் ஆஃப் அப்படின்னா எனக்கு இந்த லேப்டாப்பில் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் பழமையான 2018 அப்படின்னா 5-6 வருஷம் பழமையான லேப்டாப்பு. ஸோ இதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். ஸோ மேக்புக்லாம் எந்த அளவுக்கு டியூரபிளாக இருக்கும் அப்படின்னா மெஜாரிட்டியானவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், பேட்டரி தான் போய்டும், மற்றபடி ஒரு 10 வருஷம் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நம்பி சரி ஆர்டர் பண்ணுவோம், ஒரு 4 வருஷம் இருக்கும் மேற்கொண்டுன்னு நினச்சி தான் வாங்கினேன். பார்க்கும்போது உண்மையாகவே இது ஒரு 10 வருஷம் நிலைக்கக்கூடிய ஐட்டம் மாதிரி தான் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. வாங்கின உடனே அந்த ஸ்க்ரீனில் அங்கங்கே கொஞ்சம் அந்த கீபோர்டோட என்ன சொல்கிற அந்த டஸ்ட்டு கட்டங்கட்டமாக இருந்துச்சு, தொடச்சேன் ஓரளவு போயிடுச்சு. அதேமாதிரி கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் போட்டேன், இப்போ அதெல்லாம் ஒரு தெரியல. அதேமாதிரி ஸ்க்ரீன் ஆன் பண்ணிங்கன்னா அதெல்லாம் தெரியாது, பார்க்க நல்லா தான் இருக்கும். அப்படி கண்டிஷனில் தான் எனக்கு வந்துச்சு. அதே மாதிரி இது கேஷிஃபைல ஃபேர் யூஸ் அப்படிங்கிற கேட்டகரி இருக்கலே லாஸ்ட் கேட்டகரியில் தான் வாங்கினேன். ஸோ பில்ட் வைஸ் இல்லைனா செகண்ட் ஹேண்டில் ஒரு லேப்டாப் வாங்கியிருக்கோம் அப்படின்னா பார்க்க செகண்ட் ஹேண்ட் மாதிரி தெரியலன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த வகையில் இது ஓகே. இது பில்ட் குவாலிட்டி மட்டும் இல்லை, இது ஸ்பெக்கையுமே பார்த்தாலும் ரொம்ப அவுடேட்டடாலாம் தெரியாது. 61 வாட்ஸ் சார்ஜிங், ஒய்ஃபை 5, ப்ளூடூத் 5, தண்டர்போல்ட் 3, டிஸ்பிளே ரெசல்யூஷன் 256x1600, 227p, 500 nits டிஸ்பிளே. இப்போ நீங்கள் பட்ஜெட்டில் நிறைய இது வாங்கினாலும் 500 nits டிஸ்பிளே வருமானலாம் தெரியாது. 60,000 ப்ராசஸரை தவிர மச்ச எல்லாமே டீசெண்டான ஸ்பெக். மல்டிமீடியா, நார்மல் டே டு டே டாஸ்க்கு, ஸ்கிரிப்ட் எழுதுறது, எக்ஸல் யூஸ் பண்ணுறதுக்குலாம் இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு லேப்டாப் இன்றைய தேதி வரைக்குமே. ஃபார் ஷோர் கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு 40,000 இந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஒரு மாதம் யூஸ் பண்ணல, எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்ன, அதே மாதிரி பிடிக்காத விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எனக்கு இதில் பிடிச்சது என்ன அப்படின்னா இதோட ஸ்பீக்கர் தான். 5 வருஷம் பழசாக இருந்தாலும் இது வீணாக போகாமல் இன்னும் ஸ்பீக்கர் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ நல்ல ஸ்பீக்கர்லாம் விட்டுருந்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே 500 nits இருக்கனா நீங்கள் ஒரு டைரக்ட் சன்லைட்லேயும் கூட ஓரளவு உங்களுக்கு விசிபிளாக தான் இருக்கும் டிஸ்பிளே. நானும் யூஸ் பண்ணி பார்த்துறேன், நல்லா தான் இருக்குது, யூஸ் பண்ண முடியும். நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் வெளியிலே போய் எங்கேயாச்சும் உட்காந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ண முடியும் ஃபுல் பிரைட்னஸில். அடுத்து எனக்கு பிடிச்ச வந்து இந்த ட்ராக் பேட். நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுற யாராக இருந்தாலும் மேக்கை யூஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு யூஸ் நோட்டீஸ் பண்ணுறது இந்த ட்ராக் பேட் தான், ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி ஒய்ஃபை எங்கள் வீட்டில் மேக்ஸிமே 5 GHz தான் இருக்குது, இதில் 5 GHz சப்போர்ட் இருக்குது. ஸ்பீடும் ஓகே தான், இதில் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அதேமாரி ப்ளூடூத்தும் நல்லபடியாக வேலை செய்யுது, டக்கு டக்குன்னு கனெக்ட் ஆகிடுது. தண்டர்போல்ட் 3 ட்ரான்ஸ்ஃபர் ஃபீல்டெலாம் வந்து ஓகே தான், எல்லாம் ஒன்றும் ரொம்ப ஸ்லோலாம் கிடையாது. அதேமாரி ரொம்ப ஸ்பீடுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ரொம்ப ஸ்லோலாம் கண்டிப்பாக சொல்ல முடியாது, ஓரளவு ஸ்பீடாக தான் இருக்குது. டைப் சி பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டைப் சி அக்சசரிஸை டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் மற்ற அனைத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு டாங்கிள் வாங்கி தான் ஆகணும். ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அந்த மேக்புக்கில் தமிழில் டைப் பண்ணுறலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இது வெறும் ஒரு 4 கிளிக்கில் நீங்கள் டேரெக்டாக தங்கிலீஷில் டைப் பண்ணுற மாதிரி வச்சுக்க முடியுதில்ல, இன்பில்டாகவே இருக்குது. நான் விண்டோஸ்லாம் வந்து தமிழில் டைப் பண்ண ஒரு ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், இதில் ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, இதுலேயே இருக்குது. நீங்கள் டேரெக்டாக போயிட்டு அதை எனபிள் பண்ணிங்கன்னா போதும், அதேமாதிரி டாப்பில் கிளிக் பண்ணி நீங்கள் தமிழ் டிரான்ஸ்லேஷன் அடித்து டேரெக்டாக தங்கிலீஷ்லேயே டைப் பண்ணிக்க முடியும், நல்லாவே இருக்குது. அதே மாதிரி கீபோர்டு எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணுது. இது பட்டர்ஃப்ளை கீபோர்டு, ஐ திங்க் 3rd gen பட்டர்ஃப்ளை கீபோர்டுன்னு நினைக்கிறேன். இப்போ பட்டர்ஃப்ளை எல்லாம் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தேன் யூடியூப்பில். பட் ஆனால் எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியல, இந்த சத்து சத்துன்னு அடிபடுது. பட் அதுதான் கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி டச் பார் பார்க்க கொஞ்சம் ஏதோ நல்ல வித்தியாசமாக இருக்குது. இது எனக்கும் விவரம் தெரியாமல் பார்த்தா ஏதோ ஃபியூச்சரிஸ்டிக்கான லேப்டாப் மாதிரி தெரியும். பட் ஆனால் யூஸ் கேஸ் இல்லை,
எனக்கு வந்து அது பிடிக்காமலாம் இல்லை, ஆனால் அதை பெருசும்பாலும் நான் யூஸ் பண்ணதே இல்லை. டிஸ்பிளே பிரைட்னஸ் வைக்கவும் சவுண்டை கூட்டவும் குறைக்கவும் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு அங்கே ஃபங்க்ஷன் ஏ கொடுத்துருந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும். பெருசாக எனக்கு ஒன்றும் இந்த டச் பாரால் யூஸ் கிடையாது. பட் ஆனால் ஐ லைக், வித்தியாசமாக ஏதோ வித்தியாசமாக இருக்குது. மற்ற லேப்டாப்லேருந்து அது தனியாக தெரியுது. இட்ஸ் ஓகே, ஃபைன், நல்லாவும் ஒர்க் ஆகிட்டுருக்கு அதில் இருக்க டச் ஸ்க்ரீன்லாம். ஸோ அடுத்து வந்து பிடிக்காத விஷயங்கள். பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் ஒரு மாதிரியான சில விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. அது முதல் விஷயம், நான் வாங்கும் போது பேட்டரி சைக்கிள் வெறும் 200 தான் இருந்துச்சு. அது அப்போயே எனக்கு டவுட் வந்துருச்சு, சரி பேட்டரி எதுவும் மாற்றி விட்ருக்காங்க, அதுவும் கண்டிப்பாக அது வந்து ஒரிஜினலாக இருக்க வாய்ப்பு கம்மி தான் நினச்சேன். அதே மாதிரி இது பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம்மே 2-4 to 5 hours தான் வரும். நீங்கள் இது பிரைட்னஸ்லாம் கொஞ்சம் குறைச்சி அப்படி இப்படி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 மணி நேரம் வரும், அவ்வளோதான். மேக்ஸிமம் இதில் நீங்கள் எடுக்க முடியும். நல்லா போட்டு ரஃப் அடி அடிச்சிங்க அப்படின்னா 2 hours தான் மேக்ஸிமம் வரும், அதுக்கு மேலே வராது. பட்டு அது வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. நான் இதுக்கு மேலே வச்ச லேப்டாப்பில் பேட்டரியே கிடையாது, நீ டேரெக்டாக ப்ளக்கில் சுருவினா தான் அது ஆனே ஆகும். ஸோ அது மாதிரி இருக்க நான் அதிகமாக யூஸ் பண்ணதுனால இது எனக்கு ஓகே தான் தோணுது. அதே மாதிரி நான் வீட்டில் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுறது 2-3 hours தான். ஸோ அந்தளவுக்கு சார்ஜ் இருந்தாலே போதும், அப்போ தான் வெளில எடுத்து வந்து உட்காந்து டைப் பண்ணுவேன். ஸோ அந்தளவுக்கு நிற்கிது. அதனால் இன்னும் எனக்கு வந்து இது சார்ஜினால் பெரிய பிரச்சனை ஒன்றும் எனக்கு வரல. அதே மாதிரி இது கொடுத்த சார்ஜர் வந்து கம்ஃபர்டபுள் சார்ஜர் தான், ஒரிஜினல் சார்ஜர் கிடையாது. பட் ஆனால் சார்ஜ் ஸ்பீடாகவே ஏறுது. ஒரு 1-2 மணி நேரத்துக்குள்ளேயே ஃபுல்லாக ஏறி முடிஞ்சிருது. அதாவது 30% நான் சார்ஜ் போட்டால். ஸோ ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட்டாக இருக்குது. எப்போயாவது சும்மா க்ரோம் யூஸ் பண்ணும் போதே ஹீட் ஆகுது. அந்த மாதிரி ஹீட் ஆகும் போது இது தேவையான அளவுக்கு ஃபேன் சுற்றலையோ அப்படின்னு தோணும். இப்போது அப்போ தான் வந்து நான் அது ஃபேனுக்குனே ஒரு ஆப் ஒன்று இருக்குது, அதை கண்டுபிடிச்சேன். அப்போ அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் அதை ஃபுல் பிளாஸ்டில் வச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஹீட்டு குறையும். மற்றபடி ஓகே தான், ரொம்பலாம் பெரிய ஹீட்னால பெரிய இஷ்யூலாம் எனக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்தது பர்ஃபார்மன்ஸ். இதில் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்கக்கூடாது. 2018 i5 4-core இருக்க ப்ராசஸர். ஸோ ஒரு ஐடியாவுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் ப்ரீமியர் ப்ரோலாம் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா ஒரு, அதாவது அது லோடிங் ஸ்க்ரீன் வரதுக்கு முன்னாடியே ஒரு 1 நிமிஷம் அது மேலே கீழே பவுன்ஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் லோடிங் ஸ்க்ரீன் வரும். லோடிங் ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் நேரம் நிற்கும், அதுக்கப்புறம் தான் ஓப்பன் ஆகும். எடிட் பண்ணுறது ஓரளவு ஓகே தான். 1080p போட்டு நீங்கள் பொறுமையாக உட்காந்து எடிட் பண்ணுறதா எடிட் பண்ணலாம். பட் ஆனால் சுற்று தான் செய்யும். ஓரளவு பேசிக்காக ஒரு 4-5 லேயரோடு முடிச்சுக்கிட்டு ஒரு எடிட் பண்ணுறாருந்தா நீங்கள் பண்ண முடியதில்லை. பட் ஆனால் எடிட்டிங்க்கு இது சரிபட்டு வராது. குறிப்பாக வீடியோ எடிட்டிங்க்கு கண்டிப்பாக சரிபட்டு வராது. ஃபோட்டோஷாப் எடிட்டிங்க்கு ஓரளவு ஓகே தான். சைஸ் எல்லாம் பெருசாக போச்சுன்னா கண்டிப்பாக அது லாக்கே கிடையாது. ஸோ இதோட பெஞ்ச் மார்க் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சினி பெஞ்ச். நான் இதை வந்து எடிட் பண்ணுறதுக்கெலாம் வாங்கலை. லேப்டாப்பில் உட்காந்து ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணுறதோ இல்லைனா வீடியோ எடிட் பண்ணுறதுலாம் சுத்தரா ஒத்தா வருது. வீடியோ எடிட் பண்ணுறேன்னா மினிமம் ஒரு 2 ஸ்க்ரீன் இருந்தால் தான் எடிட் பண்ணவே தோணும். ஸோ எதாக இருந்தாலும் நான் டெஸ்க்டாப்பில் தான் பண்ணுவேன். இது மேஜராக நம்ம வீட்டில் சும்மா இருக்கும்போது ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணவும் யூடியூப் பார்க்கவும் தான். ஸோ அந்த பர்பஸுக்கு இது கம்ப்ளீட்டாக ஒரு அருமையான ஒரு லேப்டாப் பர்ச்சேஸாக தான் எனக்கு இருக்குது. நார்மலாக நான் யூஸ் பண்ணுற எல்லா விஷயங்களும் ஸ்னாப்பியாக ஸ்பீடாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டாண்ட் பை டைமும் நல்லாயிருக்கு. ஸோ கடைசியாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்ன சொல்லிக்க விரும்புகிறோம் அப்படின்னா, என்னோடய யூஸ் கேஸுக்கு இது ஒரு கம்ப்ளீட்டான லேப்டாப்பாக கரெக்டாக வந்து உட்காந்துருச்சு. ஸோ பார்க்கவும் நல்ல ப்ரீமியமாகவும் இருக்குது. ஆப்பிள் மேலே முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு நிறையா வன்மங்கள் இருக்குது. பட்டு இருந்தாலும் நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மேக் தான் பெஸ்ட். சவுண்டு, டிஸ்பிளே, ட்ராக்பேட் எல்லாமே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்குது. சாஃப்ட்வேர் அப்டேட் இப்போ வரைக்குமே இது வந்து சாஃப்ட்வேர் அப் டு டேட்டில் இருக்குது. ஒரு 2018 வரைக்கும் இன்னும் அதை லெகசியில் போடலைன்னு நினைக்கிறேன் இதெல்லாம். இப்போ கடைசியாக வந்து இதை வேறு யாராச்சும் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய யூஸ் கேஸ் மாதிரி உங்களது இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு அருமையான டீல் தான். அதாவது ஒரு 30-35 வாங்கிடுங்க. ஏன்னா இவ்வளோ பழசான ஒரு லேப்டாப்பை யாரையும் போய் வாங்குங்கன்னு என்னால் ரெக்கமெண்ட் பண்ணவே முடியல. என்ன தான் 10 வருஷம் வருதுன்னு சொன்னாலுமே யாருக்காச்சும் போய் வாங்குங்க, 5 வருஷம் பழைய லேப்டாப் போய் வாங்குன்னு நம்மளால் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ 30,000 போனாலும் பரவாயில்ல, ஒரு லேப்டாப்பு ஒரு மேக் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த காசு வந்து நீங்கள் வெறும் ஸ்பீக்கரும் டிஸ்பிளே ட்ராக் பேடுக்கே கொடுக்கலாம். இட்ஸ் டூ குட்.
கூட காசு போட்டு எம் சீரீஸ்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல லேப்டாப் கிடச்சிட்டு அப்படின்னா மேக் சீரீஸில் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ இதில் இருக்க ரிஸ்க் என்னென்னா 6 மாதம் வாரண்டி, அதுக்கப்புறம் வீணாக போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, எதுவுமே கிடைக்காது. அதே மாதிரி இதோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கிடைக்குமானதில்ல, கிடைச்சாலும் அது என்ன ரேட்டில் இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஓரளவு ரிஸ்க் அதிகமாக உள்ள பர்ச்சேஸ் தான் அது, காசு இல்லாத பட்சத்தில். ஸோ பட்ஜெட்டும் கம்மியாக இருக்குது, எனக்கு பர்ஃபார்மன்ஸும் வேணும், ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே டிஸ்பிளே எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் ரீஃபர்பிஷ்ட் அமேசானில் இருக்க ரீஃபர்பிஷ்ட் லேப்டாப் ஹானர் டினோவா அந்த மாதிரி தான் பார்க்கணும். இதெல்லாம் வாங்காதீங்க, கண்டிப்பாக அதில் பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்காது, சுத்தராக இருக்காது. ஆனால் நார்மல் டே டு டே யூஸ்லாம் வந்து நல்லா ஸ்னாப்பியாக தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.